வணக்கம். அன்பார்ந்த தமிழக பொதுமக்களுக்கு, நான் நெறி படத்தில் ப்ரொடியூசர் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து உலகமெங்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு 60-65 தியேட்டரில் மொத்தம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து புதுமையான கதை அம்சங்களோட கூடிய சினிமா எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு புதுமையான கதை அம்சம் உள்ள படத்திற்கு மிக பெரிய பாப்புலரான ஹீரோவோ இல்லை பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட்டோ இருந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்களை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை எடுத்துருக்குறோம். எப்பொழுதுமே கதை தான் ஜெயிக்கணும், கதாநாயகன் ஜெயிக்கக்கூடாது. ஸோ நம்ம படத்துக்கு கதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த கதையில் குறைகளோ இல்லை தப்பாக நான் சொல்லியிருந்தாவோ நீங்கள் படம் பார்க்க வேண்டாம். நிச்சயமாக ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு பேரண்ட் எப்படி இருக்கணும், ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், சமுதாயம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விளக்கிருக்கிற ஒரு படமாக நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த படத்தில் வந்து பாடல்கள் 6 பாடல்கள் இருக்குது. 6 பாடலும் மிக அருமையான பாடல்கள். அந்த பாடல்கள் வந்து இதுவரலும் நீங்கள் வந்து கேட்டிருக்கலைன்னா கூட யூடியூப்பில் போய் கேளுங்க. உங்களுக்கு அந்த பாடல்கள் திருப்தியாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்தால் மட்டும் இந்த படத்தை போய் பாருங்கள். நான் வந்து ஃபேக் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை போய் படம் பார்க்க நான் சொல்லலை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா, பட ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாடல்கள், நல்ல காமெடி, நல்ல கதை, அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அதை விட்டுட்டு ஹீரோ பேஸ் பண்ணி ஹீரோ கதை பாட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டுட்டு வரணும். அதுதான் உண்மை. கதைக்காகத்தான் படம் ஒழிய ஹீரோவுக்காக கதை கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறது தான் படம் எடுக்கணும் ஒழிய சும்மா லவ் பண்ணுறது, சும்மா ஜாலியாக சிரிச்சிட்டு காமெடி பண்ணுறது, அதுக்கெல்லாம் படம் எடுக்கிறது இல்லைக்கு நான் வரலை. நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும். அந்த கருத்து சரியான கருத்தாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க. இல்லை எல்லாத்தையும் போல் ரெகுலராக எதையோ சொல்கிறாங்க அப்படின்றத ஏற்றுக்க வேண்டாம். ஸோ ஒரு படம் பண்ணுறோம்னா மக்களுக்கு என்ன சொல்கிறோம், அந்த படத்தினால் என்ன விஷயங்களை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். அந்த விஷயங்கள் வந்து கருத்துக்கள் சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதையும் தமிழக மக்கள் உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எங்களையாட்டம் சின்ன ப்ரொடியூசர்களை நீங்கள் வந்து வரவேற்கணும், வாழ்த்தணும், வெற்றி பெற செய்யணும். அப்படி ஜெயித்தா மட்டும்தான் என்னையாட்டம் புது ஹீரோவும் தைரியமாக நடிக்க வர முடியும். எப்பொழுதுமே ஒரே ஹீரோ பேஸ், ஒரே டைரக்டர் பேஸ், ஒரே ஆட்களே நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறீங்க, ஒரே விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்க போகுது. வெவ்வேறு கதைகள், வெவ்வேறு சமுதாய பிரச்சனைகள், வெவ்வேறு பின்னணிகள் வரணும். அப்போ அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் வேறு யாருமே கிடையாது, பொதுமக்களும் அதுக்கு மேலே தியேட்டர் ஓனர்ஸ். தியேட்டர் ஓனர்ஸும் எங்களாட்ட புது படம் வரும்பொழுது சந்தோஷமாக ஏற்று படத்தை போடுங்க. தோற்று போகுதா, 4வது நாளே எடுங்க, 2வது நாளே எடுங்க, தப்பே கிடையாது. வேண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. மிக கடுமையான மன உளைச்சலில், மிக கடுமையான பாதிப்பில் இருந்து விடுபட்டு இதை எப்படியாவது நம்ம அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படமா கெட்ட படமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. என்னுடைய உறவுகள் தமிழ் உறவுகளுக்கு மட்டும்தான் உண்டு. ஒவ்வொரு உறவுகளும், ஒவ்வொரு நண்பர்களும், ஒவ்வொரு தோழர்களும், தமிழர்களாகிய அனைவரும் இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்கள். உங்களுக்கு மனசு திருப்தி இல்லைன்னு சொன்னோம்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அடுத்து நான் திருத்திக்கிட்டு வேறு மாதிரி எடுக்கிறேன். ஆனால் தோல்வியடைய செஞ்சிட்டிங்கன்னு சொன்னோம்னா என்னையாட்ட புதுசாக ஒரு ஆள் வர்றது அப்படிங்கிறது முடியவே முடியாது. அதே போல் வெறும் ஆடம்பர விளம்பரம் ஒரு பகட்டு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் உண்மைன்னு நினைக்காம ஒரு நல்ல கருத்துள்ள படங்களையும் வரவேற்கணும் அப்படின்னு நிச்சயமாக ஒவ்வொரு வளர்ச்சி பெறக்கூடிய எண்ணம் கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். தயவு செஞ்சு போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். என்னால் முடிந்த அளவு ஒரு சாமானியன், உண்மையை சொல்ல போனோம்னா உங்களில் ஒருத்தவன் நான், பெரிய ஆளெலாம் கிடையாது, சாதாரண மனிதன். இந்த படத்தை மிக கடுமை, என்னுடைய 20 கால எண்ணங்கள், மனசுக்குள்ளே இருந்த எண்ணங்கள், சினிமா பண்ணணும், கண்ட மாதிரிலாம் இல்லை, நல்ல விஷயங்களை சொல்லணும். சினிமானாவே நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் சினிமா. அதை விட்டுட்டு நான் வந்து ஜாலியாக பசங்களை சிரித்து வச்சுட்டு போக வைக்கிறதுக்கோ இல்லை ஜாலியாக ஒரு மரம் லவ் பண்ணிட்டு போக வைக்கிறதுக்கோ படம் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தமிழன் அப்படிங்கிறவன் ஒரு படம் எடுக்கிறான் அப்படின்னா அதை எதையாவது சொல்லணும், அதுதான் தமிழன். எதையுமே நான் சொல்ல மாட்டோம், சும்மா ஜாலியாக ஓட்டுவோம், ஜாலியாக பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு தேவை கிடையாது. அதனால் அந்த மாதிரி நான் எடுக்கலை, எடுக்கவும் வரலை. அதனால் எண்ணையாட்டம் அடிப்படையாக ஒரு கருத்துள்ள படங்களை கொண்டு வரக்கூடிய எண்ணம் கொண்ட தயாரிப்பாளர்களுக்கும்
நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். அப்போ தான் தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் பரவும், நல்ல விஷயங்கள் பரவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக தயவு செஞ்சு உங்கள் ஒவ்வொருத்தருடைய அன்பையும் பெறணும்னு நான் விரும்புகிறேன். தயவு செஞ்சு அனைவரும் தியேட்டருக்கு போங்க, படம் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை நல்லவைகளாக இருந்தாலும் கெட்டவைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அடுத்த படம் தவறாக இருந்தால் திருத்திக்கிறோம். அப்படி இல்லையா, கரெக்டாக இருக்கா, உங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் நல்ல படம் இது நிச்சயமாக நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தமிழனாக, தமிழன் அப்படிங்கிற உறவில் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் போய் தயவு செஞ்சு உங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். சின்னாட்களும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு வேறு யாரும் எனக்கு துணை வேணாம், நீங்கள் மட்டும் இருந்தால் போதும். தயவு செஞ்சால் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாடல்கள் நல்லாயிருக்கு, காட்சி அமைப்புகள் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி படத்திலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நேச்சராக இயற்கையாக அப்படியே எல்லாம் பப்ளிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும்தான் லைஃப், கிராஃபிக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லா பேத்தினாலையும் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நிச்சயமாக எடுக்க முடியாது. கிராஃபிக்ஸ் ஒரு பிரம்மாண்டம் ஒன்லி. நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த கிராஃபிக்ஸ் ஃபிலிம் எடுத்தாலும் நீங்கள் போய் விளையாடுற ஒரு கேம் தான் அது. அந்த கேம் விளையாடுறதுக்கு நம்ம போய் இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் உள்ள படத்தையும் போய் பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் பார்க்க வேணாம்னு சொல்ல அந்த மாதிரி படங்களை பாருங்கள், பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்கும்போது அதையும் பாருங்கள், ரசிங்க. நம்ம படத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து வளர்ச்சி அடைய உயர்வுமாறு மிக பணிவோட தமிழக மக்கள் அனைவருக்கும் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் வந்து நெறி படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். நெறி படத்தை பற்றி சொல்லனா ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை இது, மற்ற படங்கள் மாதிரிலாம் இருக்காது. ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதை. அடுத்து சாங்ஸ், அஞ்சு சாங்ஸு, அஞ்சு சாங்ஸுமே சூப்பர் ஹிட் சாங்ஸ். ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்களோட வரியே புரியாது, அது மாதிரிலாம் சாங்ஸ் இருக்கும். இதில் வந்து எளிமையான வார்த்தைகள் அழகாக புரியக்கூடிய அளவுக்கு அழகாக உருவாக்கியிருக்காங்க, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஃபைட் வந்து அஞ்சு ஃபைட் இருக்குது, அஞ்சு ஃபைட்டுமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஃபைட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணியிருப்பார், கையில் அடிலாம் பட்டிருக்கு. அப்படியே அந்த கஷ்டத்தெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. நெறி படம் நல்ல படம், வெற்றி அடைகிறதுக்காக உங்களை நோக்கி வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போயிட்டு பாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், அதுக்காண்டி மோகன் சாருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த படத்துக்காண்டி ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், படம் நல்லா வந்திருக்கு, படத்தோட பாடல்கள் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன் அண்ட் அவுட் நேயர் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கே ராஜ்பாஸ்கர், நான் நெறி படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தில் அஞ்சு சாங்கு, அஞ்சு சாங்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த படம் பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப சாங் நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு. இதில் வந்து மெலடி சாங்கு ஒரு சாங் இருக்குது, ரெண்டு ஐட்டம் சாங் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து நான் ஒரு ராகத்தில் ஒரு ரெண்டு ராகம் கலந்து ஒரு மெலடி ஒன்று பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவர் வந்து புது படம் மாதிரி பண்ணல, ரொம்ப ரிச்சாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கதையும் அதே மாதிரி நாட்டில் நடக்கிற தப்புகளை தட்டி கேட்குறதுக்கு, அநீதிகளை தட்டி கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளே புழங்கிட்டு இருப்போம், இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறானே அது எப்படி கேட்குறதுன்னு. ஆனால் அதுக்கு ஒரு வாத்தியாராக வந்து அதை கேட்டு அதை சால்வ் பண்ணுறது தான் அந்த படத்தோட கதை. படம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக இருக்குது, ஃபைட்டு படம் ஃபுல்லாகவே ஒரு ஆறு ஃபைட் இருக்குது, ஆறு ஃபைட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் எல்லாமே நல்லா வந்திருக்கு, படம் பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. நீங்களும் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தணும். நன்றி. இன்ன டவுட் சினிமாஸ் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னோடய பேர் பகவதி பாலா. இன்றைக்கி ரீல்ஸ் ஆகிற நெறி படத்துடைய இயக்குனர். இந்த படத்தில் கதாநாயகனாக திரு மோகன்குமார் அவர் நடிச்சிருக்காங்க, படத்து தயாரிப்பாளர் அவர் தான். இந்த படம் எனக்கு அது அஞ்சாவது படம், இன்னும் இருக்கிறதுல ரீல்ஸ் ஆகிற அஞ்சாவது படம். இந்த படத்தில் ஸ்ரீயா கதாநாயகன் நடிச்சிருக்காங்க, பயல்வான் பொண்டாமணி இருக்குங்க அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தில் காமெடி சாங்கு ஃபைட் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபைட்டு வந்து தீபர் நித்யா நாலு ஃபைட் பண்ணி கொடுத்துருக்காரு, ராஜ்பாஸ்கர் சார் அஞ்சு சாங் பண்ணி கொடுத்துருக்காரு, ரமேஷ் ரெட்டி அரவிந்த் சங்கர் குணா இப்படி நாலு டான்ஸ் மாஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் பிரம்மமாக வந்திருக்குது. இந்த படம் வந்து வழக்கமான மசாலா படம் இல்லாமல் ஒரு மைய கருத்து சொல்லியிருக்கிறோம். அதாவது இன்றைக்கி சமுதாயம் வந்து மாணவர் கையில் இருக்குது, அந்த மாணவர் ஒருத்த தலை வழி தவறி போனாலும் எவ்வளோ பாதிப்பு உண்டாகும், அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இன்றைக்கி தனியார்ட்டு இருக்குதுலாம் கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்லாம் தனியார்ட்டு இருக்குது,
அதாவது கல்வி நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து கவர்மெண்ட் இருந்தது, அப்போ அதில் வளர்ச்சி இருந்தது. இன்றைக்கி அது தனியார் மயமானதால் எவ்வளவு மாணவர்கள் தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னு உதாரணம் தான் அந்த படம். அதனால் அந்த கல்வி நிறுவனங்கள்லாம் மறுபடியும் நம்ம கவர்மெண்ட்டு கையில் எடுத்து எல்லா மாணவர்களும் இலவச கல்வி கொடுத்து ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அப்படி உருவாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நாடு கண்டிப்பாக வல்லரசு ஆகுங்கிறது தான் ஒரு சின்ன இந்த படத்தில் நெறியில் பொறியாக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாரத்தில் 10 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படம் ஓடும் தெரியல. ஏன்னா தேட்டர் கிடைக்கிது, அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. நானும் திரு மோகன்குமார் சார் அவரும் திரு விசாலா பார்த்து ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம். அதாவது ஒரு படத்துக்கு டைட்டிலோ இல்லை சென்சாரோ வாங்கினோம்னா நீங்கள் 1 மாதமோ 2 மாதமோ வெயிட் பண்ண வைக்கிறீங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதேமாரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்ஓசி வாங்கின படங்களை நீங்கள் முறைப்படுத்தி வாரத்துக்கு 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு படம் தவிர்த்துனா அடுத்த படத்தை கொண்டு வாங்க. அதே போல் நாங்கள் ரீல்ஸ் செய்கிற படங்கள் எல்லாமே நம்ம யூனியன் மூலம் தயாரிப்பு சங்கத்து மூலமே நாங்கள் வந்து பணத்தை வாங்கி விடுறோம். தேட்டரெல்லாம் பிடிச்சிருக்கு கொண்டு போகணும் அனுப்பிட்டாங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வாங்கி விடுறோம். ஏன்னா இன்றைக்கி அதே போல் சேட்டலைட் எஃப்எம்எஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொடியூசர் யூனியன் மூலமே எங்களை சேல்ஸ் பண்ணி தர சொல்லியிருக்கிறோம். இது நடைமுறைக்கு வந்தால் சிறு தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் லாபம் அடைவார்கள். சினிமா நல்ல வளர்த்து நோக்கி போகும். இந்த ஐயமில்லை இந்த படம் வந்து அதாவது சாங்கு காமெடி எல்லாமே இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். எல்லோரும் தேட்டர் படம் பாருங்கள். இன்றைக்கி ரீல்ஸ் ஆன எல்லா படமும் வெற்றி பெற வேண்டும். போன வாரம் ரீல்ஸ் ஆன எல்லா படமும் வெற்றி பெற வேண்டும். எல்லா தயாரிப்பாளரும் வளம் பெற வேண்டும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் எங்களை மாரி டெக்னீஷியன்ஸ் நல்லா இருப்பாங்க. ஒரு தயாரிப்பாளர் நம்பி 10 குடும்பங்கள் 100, 1000 குடும்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு தயாரிப்பும் 1000, 1000 குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் 50,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. 50,000 தொழிலாளர்களும் தயாரிப்பாளர் நம்பி தான் இருக்காங்க. அதனால் தயாரிப்பாளர்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பும் அவங்களுடைய பணத்துக்கு நல்ல பொருட்டும் இந்த தயாரிப்பு சங்கம் எடுக்க வேண்டும். அதுக்கு தான் நானும் திரு நடிகர் மோகன்குமாரும் முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். திரு விஷால் அண்ணன் அவர்களிடம் இந்த கோரிக்கை வைத்து உள்ளோம். அதனால் நீங்கள் தயாரிப்பாளர் நலனை கருதி எல்லா தயாரிப்பாளர் படங்களும் நீ ரிலீஸ் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 3000 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, சர்வே இருக்குது. அது ஏன் ரீல்ஸ் ஆகலை, எதனால் எதுக்காக ரீல்ஸ் ஆகலான்னு கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த படம்லாம் ரீல்ஸ் ஆக வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் நிறைய விதைகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு படம் ரீல்ஸ் ஆச்சுன்னா புது நடிகர் பெரிய நடிகர் வரலாம், ஒரு டைரக்டர் பெரிய டைரக்டர் வரலாம். ஏன்னா முடங்கி எடுக்கும் ஒவ்வொரு படத்துலையும் 100 சூர்யா, 100 விஷால், 100 ரஜினிகமல் இருக்காங்க. அதேமாரி 100 லிங்கசாமி, 100 டைரக்டர் சங்கர், 100 முருகதாஸ் இப்படி இருக்கிறாங்க. அதனால் முடங்கி எடுப்ப படங்கள் அனைவரும் அனைத்து படத்தையும் நீங்கள் கொண்டு வரங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படம் வெற்றி படமாக அமைத்து தருமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கி நெறி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சிருக்கு. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் நாம் பாடிய பாட்டு கண்ணுக்குள்ள காதல் இருக்குது, ஒரு நல்ல பாட்டு. ராஜ்பாஸ்கர் சார் மியூசிக்கில் இந்த மூவியை எல்லாரும் பாருங்கள், எங்களை பிளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். In and out cinema க்கு subscribe பண்ணுங்க. In and out cinema channel எல்லாரும் like பண்ணுங்க, comment பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. In and out cinema வ subscribe பண்ணுங்க. In and out cinema க்கு subscribe பண்ணுங்க. In and out cinema க்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.